நிறைய கார் இருக்கு எனக்கு ஏ ப்ளஸ்ல. அப்படியே சமீரா எனக்கு எடுத்தேன். எஸ்ல நிறைய இருக்கு. ஏ அடுத்தது நான் ப்ளஸ்ல டைக்கன் எடுக்கிறேன். போர்ஷ் டைக்கன் இருக்கு பேட்டரி கார், சொன்ன இல்லை, ஏ ப்ளஸ் தான் அது. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா பார்க்கறதுக்கு? இன்னும் பார்க்கல. நான் ஃப்ரண்ட்ல இருக்கேன்னா பேக்ல பேக்ல அந்த இருக்கேன். வீல் போட்டிருக்கல, அந்த வீல் போட்டாலே வேற லெவல் போயிடுது காரு. ரெட் கலர் லைட்டு பின்னாடி வித்தியாசமா இருக்குல்ல பாக்குறதுக்கு. பம்பர் எடுத்துட்டா இல்ல, அவங்க டிஃபால்ட் அப்படிதான் இருக்கு. அப்படிதான் கொடுத்தாங்க, பரவாயில்ல, சூப்பர் பண்ணுறேன், சூப்பரா போகுது. ஆமா, உங்க வண்டிக்கு எப்போ பண்ணி சொல்றீங்களா? ஆமா, என்ன வண்டி? ஆல்ஃபா ரோமியோ. ஓ ஐயோ, பார்த்தால ட்ரிஃப்ட் இது ஆயிடு, இந்த டிராக்டர் சில ட்ரிஃப்ட் தேவை. பெருசாக இருக்குது, டீசர் ட்ரிஃப்ட் பண்ணலாம். நீ ஸ்லோவாக ஓடுறியா இல்லை நான் ஃபாஸ்ட்டாக ஓடுறேன்? நான் கரெக்டாக தான் ஓடிட்டு இருக்கேன். ஒரு மிஸ்டேக் பண்ணேன் ஆக்சுவலாக, கிராஷ் ஆகிட்டேன், இப்போ வந்துட்டு இருக்கேன். டர்ன் பண்ணவே தேவையில்லடா, கார் அதுவாகவே ட்ரிஃப்ட் ஆகி ட்ரிஃப்ட் ஆகி சூப்பராக வருது. சஸ்பென்ஷன் வந்து ரோட் சஸ்பென்ஷன் போடணும், இல்லைன்னா அந்த டேர்னிங் வர மாட்டேங்குது டோட்டல் இருக்குது. இல்லை இதுக்கு கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா இப்போ டிஃபால்ட்டாக ஹேண்ட்லிங் நல்லாயிருக்கும், ப்ளஸ் ட்ரிஃப்ட்டு வர போட்ட உடனே சூப்பராக இருக்குங்க. டேர்னிங் பற்றி பயப்படவே தேவையில்லை, கார் அதாவது ஹேண்டில் பண்ணுங்க, ட்ரிஃப்ட் பண்ணி கரெக்டாக லாக் ஆகி வருது ட்ரிஃப்ட் பண்ணி. டைகான் கூட அப்படி தான் இருக்குது, நேச்சுரலி ட்ரிஃப்டாக இருக்கும். இந்த காரு இந்த ரேஸில் சி இந்த கேமில் இருந்த எல்லா காரும் இந்தெந்த கார் கிஃப்டி பெயின் எப்படி தெரியும், ஓட்டி பார்த்து தான் பண்ணுறாங்க எல்லாத்தையும். ஆமாம், எல்லா இன்ஃபர்மேஷனை வச்சு பண்ணுவாங்க. ஓட்டி பார்த்து தான்டா, வார் ஜோன் மாதிரி ஸ்டாட்ஸ் எங்கேயோ இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸோடு சொல்கிறேன் இல்லை, இதுக்கு டர்போ சார்ஜர் போடு, இதுக்கு சூப்பர் சார்ஜர் போடு, அந்த மாதிரி அவங்களும் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்க ஸ்ட்ரீமர்ஸும்.